காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சபரி அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, என்ன பயங்கர சவுண்ட் அண்ட் ஹெல்த்தியா இருக்கீங்க. இல்ல, இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே. அதாவது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, அந்த தானத்திலே சிறந்த தானம் வந்து இந்த உடல் தானம், உறுப்பு தானங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா அன்னதானம்னு சொல்லுவாங்க, அதை நீங்க ரீட்ரேஸ் பண்ணி. இல்ல, அன்னதானம் வந்து அதாவது இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அன்னைக்கு அவங்க பசியை மட்டும் தான் நீங்க ஆத்த முடியும். அந்த ஒரு வேலைக்கு மட்டும் தான் நீங்க அவங்களை வாழ வைக்க முடியும். ஆனா நீங்க ஒரு உறுப்பு தானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயுஸ்க்கு நீங்க அவங்களை வாழ வைக்கலாம். ஓகே, ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க, பிலாசபிக்கலா சொல்லியிருக்கீங்க. அப்படின்னாலும் நீங்க சொன்னது ஒரு ட்ரூ ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து முன்ன வந்து பாத்தீங்கன்னா வந்து யாருக்கும் இதை பத்தி சரியான ஒரு அவேர்னஸ் இல்லைனாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் வந்து வராங்க. நாம வந்து ஒரு டோனரா மாறணும், ஒரு ஆர்கன் டோனரா மாறணும் அப்படின்னு எல்லாருமே வந்து முன் வந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இதோட ப்ராசஸ் என்ன, இதோட லீகலான விஷயங்கள்லாம் என்ன, நாம என்ன செய்யணும், நாம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியான ஒரு தெளிவு வந்து இல்ல அப்படிங்கறத நிறைய பேருக்குமே கிடையாது. ஆனா இதை பத்தி நம்மளுக்குமே அவ்வளவா கிடையாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனா வந்து தெளிவா பேசுறதுக்காக கெஸ்ட் வந்துட்டே இருக்காங்க. அதுக்குமா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய முத்திரையை பார்க்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய முத்திரை சூரிய முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. இந்த சூரிய முத்திரை என்னென்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம அன்றாடம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், உடல் பருமனை குறைத்து அழகாக மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலேயே இருப்போம். அது எப்போல்லாம் நம்ம கண்ணாடி பார்க்குறோமோ அப்போல்லாம் அந்த சிந்தனை வரும். அப்புறம் சாப்பிட உட்காதும் போது அதை மறந்துடுவோம். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நமக்கு நிறைய இருக்குது. உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்றால் நிறைய உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அது ஒரு சோதனையான காலகட்டமாகத்தான் இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு தீர்வாக அமையப்போவது இந்த சூரிய முத்திரை. இந்த முத்திரையை எப்படி செய்வது என்று பார்ப்பதற்கு முன்னால் இதில் என்னென்ன பலன்கள் இருக்கிறதுன்னு பாருங்கள். இந்த முத்திரை பொதுவாக உடல் பருமனை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, நமக்கு வந்து மூச்சு வந்து இப்போ ரொம்ப குறைந்த அளவு உள்ளே இழுப்பதும் அதிகமான அளவு வெளியே விடுவதுமான ஒரு வாழ்நாள் குறைப்பு அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த மூச்சு பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இழுத்து அதிகமாக அப்படி வெளியில் போயிட்டுருக்கும். இதை மாற்றி அமைக்கக்கூடியது, உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சானது அதிக நீளம் உள்ளதாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த முத்திரைக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தி சூட்டை அதிகப்படுத்தி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து அந்த அழகான ஒரு வயிற்று பகுதி, இஞ்சி இடுப்பு மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த முத்திரை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதையும் தாண்டி இந்த முத்திரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சுருக்கமாக, நம்ம இது அருமையான முத்திரை, அனைவரும் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு முத்திரை. எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைத்து அதன் மேலே வந்து பெருவிரலை வைக்க வேண்டும். பெருவிரல் என்பது இந்த மோதிர விரலினுடைய இரண்டாவது பகுதியில், நடுப்பகுதியில் அப்படி வந்து பெருவிரலை வச்சு மற்ற மூன்று விரல்களையும் நீட்டியிருக்க வேண்டும். இதை இரண்டு கைகளிலும் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். பாருங்கள், உங்களுடைய மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வைத்து நடுவிரலை, சுண்டு விரலையும் ஆள்காட்டி விரலையும் அப்படி நீட்டி வச்சுக்கணும். பெருவிரலை வந்து அதனுடைய மத்திய பகுதியில் அப்படி பிடிக்கணும். இந்த முத்திரை இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த முத்திரை இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும். முத்திரை செய்கிற கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம். இது ஒரு நாளைக்கு நீங்கள் 2-3 முறை கூட செய்யலாம். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து அதிகப்படியான உடல் பருமன் குறையும். இரண்டாவது, ஆழ்ந்த சுவாசம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, உடலில் அதாவது முக்கியமாக வயிற்று பகுதியில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி அந்த உஷ்ணத்தின் மூலமாக கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த முத்திரைக்கு இருக்குது. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக அழகான இடுப்பை, அழகான வயிற்றை நாம் உருவமாக அடைய முடியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய கையில் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சு பெருவிரலை அதன் மேலே மத்திய பகுதியில் வச்சுக்கணும். இரண்டு கைகளிலும் இந்த முத்திரையை செய்யணும். இந்த மாதிரி முத்திரைகள் பல முத்திரைகள் இருந்தாலும் சரியான நேரத்தில் நம்ம இந்த எந்தெந்த முத்திரையை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துவதற்கு ஒரு ஆழ்ந்த அனுபவமும் அறிவும் தேவை. அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நம்ம இந்த முத்திரைகளை பயன்படுத்தி பழகுவது, அல்லது எப்போவுமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்க முன் வந்தால் ஞாபக சக்தி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு முத்திரையை வந்து நம்ம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்கும்போது, உங்கள் முன்னாடி ஒருத்தர் வர்றாரு ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு பார்க்கலாமே,
எந்த ஒரு பயிற்சியும் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, அது கூட இந்த முத்திரையை சேர்த்து செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி முத்திரைகள் பலவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே முதுமையில் மகிழ்ச்சி என்று மனதில் கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொன்னா இல்லையா, இந்த முத்திரையெல்லாம் பாக்குறப்பயே எனக்கு அப்படியே உள்ளுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. என்ன எனர்ஜி கிரியேட் ஆகுது உங்களுக்கு? அது முத்திரை சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்ட். ஏன்னா நீங்க சொன்னது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட். நம்ம வந்து ஒரு ஆர்கன் டோனரா வந்து மாறணும் அப்படின்னா முதல்ல நாம ஹேர் அண்ட் ஹெல்த்தியா வந்து இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா நம்மளால கண்டிப்பா ஆர்கன் டொனேஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான யோகா முத்திரைகள்லாம் வந்து கத்துக்கிட்டு நாம ஹெல்த்தியா இருந்தா தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். கண்டிப்பா. நான் இப்ப ரொம்ப ஹெல்த்தியா போயிட்டு இருக்கேன். நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டா தான் இன்னும் ஹெல்த்தியா வரும். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு இருந்தலாமா? ஓகே. புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் சபரி. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலும் உள்ளமும் பகுதியை தொடர்ந்து அதுக்கு ஒரு சப் பகுதி மாதிரி வந்து நலம் அன்புடன் பகுதியில வந்து அப்படின்னா இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? நேச்சுரோபதி பத்தி தான் பேச போறாங்க. நேச்சுரோபதி சூப்பரான விஷயம் தெரியுமா? நேச்சுரோபதி ஓகே. அதாவது இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையிலேருந்து நிறைய தள்ளி வந்துட்டோம்னு சொல்லலாம். செயற்கையான விஷயங்களை வந்து வந்து அது ஒரு ஃபேன் போகிறதும் சரி, ஏசி வந்ததும் சரி, ஒரு ஃப்ரிட்ஜு, அதாவது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இயற்கையெல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு செய்கிற சாப்பாடை தாண்டி பல நாட்கள் செயற்கையாக செஞ்சு செஞ்சு ஐயோ இது எடுத்தாலுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். நம்ம இயற்கையை சார்ந்து வந்து வாழணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் இல்லை அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாம். இன்றைக்கு எப்படி உடம்பு வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்பானது நிறைய உறுப்புகளால் ஆனது. ஒவ்வொரு உறுப்புகளும் திசுக்களால் ஆனது. ஒவ்வொரு திசுக்களும் செல்களால் ஆனது. இப்போ செல்கள் பார்த்திங்க அப்படின்னம்னா அதோடய இயக்கத்திற்கு அதற்கு சக்தி தேவை, தண்ணி தேவை, காற்று தேவை. இப்போ எப்போல்லாம் அதுக்கு சக்தி தேவையோ அப்போது மூளைக்கு தகவல் சொல்லும். உடனே மூளையானது பசியை உருவாக்கக்கூடிய சென்டர்ஸ், அதாவது அப்பட்டைசிங் சென்டர்ஸ் இருக்குது, அந்த சென்டரானது தூண்டப்படும். அந்த சென்டர் தூண்டப்பட்டோன்னே நம்மளுடைய வயிற்று பகுதியில் அமிலமானது உற்பத்தியாகிறது. அந்த அமிலம் உற்பத்தி ஆனோடனே நம்மளுக்கு பசிங்கிற உணர்வு ஏற்படும். நம்மளுடைய காது, மூக்கு, கண் எல்லா புலனுறுப்புகளும் பசி வந்துருச்சு அப்படின்னம்னா உணவை தேட தொடங்கும். காதுகளில் வந்து சாப்பாடு பற்றி ஏதாவது பேசினாங்க அப்படின்னா தெளிவாக கேட்கும். நாக்கு ருசி நோக்கி செல்லும். கண்கள் வந்து எங்கே சாப்பாடு கிடைக்குதுன்னு தேட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு செல்லுக்கு தேவை ஏற்படும் பொழுது அனைத்து உறுப்புகளும் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு செல்லில் நீர் தேவை ஏற்படும் பொழுது உடம்புல வறட்சி ஏற்படும். இந்த வறட்சியானது தாகத்தை ஏற்படுத்தி அந்த வறட்சியை சரிப்படுத்துறதுக்காக முயற்சி செய்ய ஆரம்பிக்கும். இதே இது ஒரு செல்லுக்கு காற்று பற்றாக்குறை இருக்குது, பிராணவாயு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய உடலுக்குடைய எல்லா செல்களும் தோல் துவாரங்கள் முதற்கொண்டு எல்லா செல்களுமே அந்த பிராணவாயுவை எதிர்நோக்கி காத்திருக்கும். காற்றுப்பட்டோன்னு நம்ம மனசில் ஒரு நிம்மதி பெருமூச்சு தெரியறதை நம்மளால் உணர முடியும். இந்த மாதிரி உடலுடைய ஒவ்வொரு தேவைகளுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் சொல்லப்படுது. உள் செல்லும் காற்று, நீர், உணவு, இது எல்லாமே வந்து உடலை வந்து வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை ஏற்படுத்தும். உடம்புக்கு தேவையான சக்திகள் அனபாலிக்சம், அதாவது வளர் மாற்றத்தின் மூலமாக உடலை உட்கிரகிச்சிட்டு அது தேவையில்லாத விஷயங்கள் சிதை மாற்றத்தின் மூலமாக, கெட்டபாலிசம் மூலமாக வெளித்தள்ளப்படும். இந்த வெளித்தள்ளக்கூடிய கழிவுகள் உடம்புல இருக்கக்கூடிய நான்கு உறுப்புகள் வழியாக வெளியேறுகிறது. ஒன்று, சுவாசத்தின் மூலமாக பிராண வாயுவை உள்ளெடுத்துட்டு அபான வாயு வெளிவிடும் அந்த சுவாசத்தின் வழியாக காற்று வழியாக கழிவுகள் வெளியேறுது. ரெண்டாவது விஷயம், நீர் தன்மையானது வியர்வை மூலமாகவும் சிறுநீராகவும் வெளியேறிட்டுருக்கு. அடுத்தது மலம், திடக்கழிவுகள் மலமாக வெளியேறிக்கிறது. அதாவது இந்த நான்கு உறுப்புகளும், அதாவது சுவாசப்பாதை, தோல் துவாரம், சிறுநீரக பாதை, மலக்குடல், இந்த நான்கு வழியாகவும் நம்மளுடைய கழிவுகள் வெளியேறிட்டுருக்கு. இந்த வெளியேற்றத்தில் எப்போவெல்லாம் மாற்றம் ஏற்படுதோ, எப்போவெல்லாம் தடை ஏற்படுதோ அப்போது அந்த கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கிறது. இப்படி தேங்கக்கூடிய கழிவுகள் கொஞ்ச நாள் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்தில் புளிக்க ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு சின்ன உதாரணத்தில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும், இப்போ நான் காலையில் சாப்பிடக்கூடிய இட்லி ஆர் தோசை என்னவாக இருந்தாலும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அதையும் போட்டு வச்சிடலாம். அதே மாதிரி மதியானம் சாப்பிடக்கூடிய உணவை நான் வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்றேன், அதே மாதிரி ஒரு பாகத்தை பாத்திரத்தில் போட்டு வைக்கிறோம். இரவு சாப்பிடக்கூடிய உணவு
நடுவில் சாப்பிடக்கூடிய டீ காஃபி பிஸ்கட்ஸ் இது எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இது அடுத்த நாள் நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா துர்நாற்றத்தையும் கெட்டுப்போன அந்த தன்மையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதே இது நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய அனைத்து உணவுகளும் முழுமையாக ஜீரணமாகி நல்ல விஷயத்தையெல்லாம் உறிஞ்சிட்டு கெட்டதையெல்லாம் நம்ம உடம்பு வெளியில் தள்ளுது. மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதே இது இந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறலை, உணவானது சரிவர ஜீரணமாகலை, நல்லா உறிஞ்ச முடியல அப்படிங்கிற சமயத்தில் அந்த உணவானது அதுவே விஷமாக மாறுகிறது. வெளியேறாத கழிவுகள் புளிச்சு போக ஆரம்பமாகி அதுவே பாய்சனாக மாறி நம்ம உடம்புல கேஸ் ஃபார்மாக அல்லது திரவத்தில் விளைய உப்புகளாக திடக்கழிவுகளாக உள்ள தேங்க ஆரம்பிக்குது. இதுதான் நோயுடைய முதல் கட்டம். என்றைக்கு நம்ம கழிவுகளை வெளித்தள்ளாமல் உடம்பு உள்ளே தேக்கி வைக்க ஆரம்பிக்கிறதோ அன்றே நம்மளுடைய நோயுடைய தாக்கம் ஆரம்பமாகிறது. சொன்னா இல்லையா, என்றைக்குமே வந்து இயற்கை இயற்கை தான். அதாவது இயற்கைக்கு மாற ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும் என்றைக்குமே ஒரு இயற்கையை தாண்டி வேறு எந்த விஷயமே கிடையாதுல்ல சோமியா. கரெக்டாக வந்து சொன்னீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு பகுதி வந்துருச்சு. ஆமாம், என் மூஞ்சில் அப்படி ஒரு தேஜஸ் வந்துச்சு பார்த்தியா? யா, உங்கள் முகத்துல இல்லையே என் முகத்துலேயும் வந்திருக்கும், ஆடியன்ஸ் முகத்துலையும் வந்திருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லிடுறேன். அடுத்து வந்து புதுச்சேரி சரவணன் சார் தான் வந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அதோட மகத்துவம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஃபிக் பஞ்ச் அத்திப்பழ பஞ்ச் இன்னைக்கு வந்து பண்ணி காமிக்க போறாரு. என்ன பஞ்சுன்னு பார்த்துடலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு அத்திப்பழ பஞ்ச். எப்படி செய்யலாம் முடி, என்ன தேவைன்னு பார்க்கலாம். அத்திப்பழம், தர்பூசணி, வெள்ளப்பாகு அல்லது தேன்பால், எலுமிச்சைச்சாறு, பேரிச்சம்பழம், மிளகு சீரகப்பொடி. முதல்ல அத்திப்பழத்தை உள்ளே போட்டுக்கிறோம். இது ரெண்டாவது நறுக்கி போடலாம், உள்ளே இருந்த ஃப்ளஷ் எடுத்தும் போடலாம். நம்ம வடிகட்ட போகிறோன்றதால இதை அப்படியே போடலாம். இந்த அத்திப்பழம் வந்து அப்படியே சாப்பிடக்கூடியது தான். அதனால் நம்ம வந்து பெரியவங்க சாப்பிடும்போது வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தைகள் கொடுக்கும்போது வடிகட்டிக்கலாம். இந்த விதையெல்லாம் தட்டு பராமரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அத்திப்பழம் கூட வந்து தர்பூசணி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த அத்திப்பழத்தையும் தர்பூசணி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எலுமிச்சம்பழச்சாறு, கிடாமல் இருக்கிறதும் இதே எலுமிச்சம்பழச்சாறு தான். தேன்பால் சுவை கூட்டுறதுக்காக தேன்பால் போடுகிறோம். இன்னும் கூடுதல் சுவைக்காக பேரிச்சம்பழம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் மிதமான காரம் இருந்தால் இது நல்லாயிருக்கும், தொண்டை கரகரப்பு இல்லாமல் எலுமிச்சம்பழம் போட்டதால். அதனால் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகு சீரக பொடி, தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த அத்திப்பழம் இதெல்லாம் கலக்கணும் இல்லையா, நம்ம வந்து இது சுவை தேவைன்னா தேன்பால் கூடுதலாக அப்புறமா சேர்த்துக்கலாம், அல்லது பேரிச்சம்பழம் போட்டலாம், உலக திராட்சை போட்டலாம், இதெல்லாம் போட்டலாம். பட் பேரிச்சம்பழம் தேன்பாலம் கலந்து இதில் கூட போகும்போது இந்த அத்திப்பழம் வந்து மிதமான இனிப்புடைய பழமாக தான் இருக்கும். நார்மலாக கொய்யப்பழம் மாதிரி ஒரு சாதாரண இனிப்புடைய பழமாக இருக்கும். அதனால் இது வந்து தேன்பாலம் கலந்து தான் அந்த டார்க் சுவை போய் அத்திப்பழத்தை மெருகூட்டி ரொம்ப நல்ல சுவையோட சுவையான ஜூஸாக நமக்கு தரும். இது பார்த்தீங்கன்னா க்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நீர்த்த தன்மை வேணால் நமக்கு தண்ணி கலந்துக்கலாம். இந்த க்ரீம் மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பூனால் அள்ளி சாப்பிட்ற மாதிரி. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம தண்ணியாக வேணால் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலக்கும்போது கொஞ்சம் தேன் அது கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஏன்னா அச்சைப்பழம் வந்து டார்க்கான விதையுள்ள பழம், அந்த டார்க்கான விதையெல்லாம் அரைச்சி தான் அதில் கொடுக்குறோம். அப்படி அரைச்சி கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. சே, டயலாக் பஞ்ச் கேட்டிருக்கேன், எத்தனை விதமாக பஞ்ச் கேட்டிருக்கேன், பஞ்சர் ஆகிறது கூட கேட்டிருக்கேன். அத்திப்பழ பஞ்ச் இவ்வளோ சூப்பராக இருக்கு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. சோமியா, சூப்பராக மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். ஏன்னா அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், மட்டும் இல்லாமல் அதில் நார் சத்து அதிகமாக இருக்கு. ஆமாம், நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஃபிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை. இப்போ அடுத்து ஒரு ஹெல்த்தியான டாபிக் பற்றியும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே இல்லையா, ஸோ இது சம்மந்தமாக பேசுறதுக்காக நம்ம கெஸ்ட்டும் வந்துட்டாங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். கண்டிப்பாக. புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியாவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. சவரி அண்ட் சௌமியா கூட நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டேல பேசிகிட்டு இருக்கோம். ஆர்கன் டொனேஷன் பற்றி நம்ம வந்து புதுசாக ஒரு ப்ராப்பகேண்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும்னாலும் அதோட ப்ராசஸ் பற்றி, யாரெல்லாம் ஆர்கன் டொனேஷன் பண்ணலாம், எப்படி பண்ணலான்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. மோகன் ஃபவுண்டேஷன்லேருந்து சுஜாதா மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஆர்கன் டொனேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஏன்னா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சில படங்களை பார்த்தா ஆர்கன் டொனேஷன் எப்படிலாம் பண்ணுறான்னு கூட தெரிய வந்தது. அப்படியே உங்கள் மோகன் ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லுங்கள் மேம். முதல்ல நான் மோகன் ஃபவுண்டேஷன் பற்றி சொல்லிடுறேன். மோகன்கிறது அது வந்து பேர் கிடையாது, மல்டி ஆர்கன் ஹார்வெஸ்டிங் எய்ட் நெட்ஒர்க், அதாவது பல்லுறுப்பு தான உதவி தொடர்பு மையம். நாங்கள் வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், 18 வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஆஃபீஸ் சென்னையில் இல்லாமல் இந்தியாவில் இன்னும் பல இடங்கள்லையும் இருக்குது. இப்போ வந்து உறுப்பு தானம் அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கும்போதும் உறுப்பு தானம் பண்ணலாம், இறந்ததுக்கு அப்புறமாவும் உறுப்பு தானம் பண்ணலாம். மோகன் ஃபவுண்டேஷன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை வலியுறுத்தி தான் நாங்கள் வந்து செயல்பட்டுருக்கோம். இப்போ நீங்கள் உடல் உறுப்பு தானம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஏதாவது ஒரு உறுப்பு செயல்படாததுனால, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியோ இல்லை லிவரோ இல்லை ஹார்ட்டோ, ஏதாவது ஒரு உறுப்பு செயல்படாததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம், நாளைக்கு இருப்போமா, இந்த நிமிஷம் இருக்கோம், நாளைக்கு இருப்போமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால். அந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியும் எடுத்துட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக, உடல்நல ரீதியாக, மனநல ரீதியாக அந்த பேஷண்ட்டோட சேர்த்து அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலிக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு உடல் உறுப்பு தான மாற்று சிகிச்சை. ஸோ அப்படி இந்த உடல் உறுப்பு தான மாற்று சிகிச்சை நடைபெறணும் அப்படின்னா உறுப்புகள் தேவை. ஸோ அதனால தான் நாங்கள் உறுப்பு தானம் செய்யப்படணும். இறந்ததுக்கு அப்புறம் வந்து தேவையில்லாமல் மண்ணில் மக்கி போகிறதோ இல்லை நெருப்பில் போட்டு எரிக்காமல் அந்த உறுப்புகள் தேவைப்படுற ஒருத்தருக்கு போனதுன்னா அந்த நபரும் அவரோட குடும்பங்களும் நிறைய நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ இந்த கான்செப்டை நோக்கி தாங்க நாங்கள் செயல்பட்டுருக்கோம். நமக்கு தேவைப்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக கூட இருக்கலாம்ல சௌமியா? அதுவும் வந்து சரிதான். ஆனால் நீங்கள் வந்து பேசும்போது மேம் வந்து ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய உடல் உறுப்பு தானம் பற்றி தான் வந்து உங்களுடைய மோகன் ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க, அதை வந்து வலியுறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னீங்க. இப்போ உடல் உறுப்பு தானம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்பொழுதும் செய்யக்கூடிய லைஃப் டொனேஷன்னு ஒன்று சொல்லுவாங்க, இறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய டொனேஷன்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் முக்கியமாக வந்து இறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய உடல் உறுப்பு தானத்தை வந்து வலியுறுத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து லைஃப் டொனேஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணது? இல்லை, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உடல் அதாவது உயிரோடு இருக்கும்போது ஒருத்தர் வந்து உறுப்பு தானம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா இருக்கிற எந்த ஒரு வியாதியும் இல்லாத ஒருத்தரை வந்து ஏன் அந்த ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளுக்கு ஏற்படுத்தணுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இறக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஆர்கன்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நாம் ஏன் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற ஒருத்தவங்களை வந்து இந்த அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தி அவங்களுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் உடல் உறுப்பு தானம் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே சேஃப் இல்லைங்களா? ஸோ அதனால தான் நாங்கள் இந்த கான்செப்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னா என்ன மாதிரியான உறுப்புகள், என்னென்ன உறுப்புகளெல்லாம் வந்து தானம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம். இப்போது உயிரோட ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து தானமாக எந்தெந்த உறுப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு கிட்னி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு கிட்னி சிறுநீரகங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கிட்னி வந்து நம்ம வந்து தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அந்த ஒரு கிட்னியும் போதுமானது தான். அதே மாதிரி கல்லீரலோட ஒரு பாகத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்மளோட உடம்புலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கிற ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல், அதாவது லிவர். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதாவது அந்த ரெசிபியன்ட் பேஷண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லிவரை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற லிவர் வந்து திருப்பி ஒரு சில நாட்களில் அதோட பழைய நிலைமைக்கு வளர்கிறதுக்கான வளர்ந்துடும். ஸோ அது வந்து அதனால் ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு கிட்னி கொடுக்கலாம், அவரோட லிவரில் பாதி, அதாவது கல்லீரலில் பாதி கொடுக்கலாம், கணையத்துலேயும் பாதி கொடுக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் நம்ம கண்ட்ரியில் வந்து அவ்வளோவா டெவலப் ஆகலை. ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி கல்லீரலில் பாதி இதுதான் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இதுவே இறந்ததுக்கு அப்புறம்னா?
இறந்ததுக்கப்புறம் இங்கே தான் வந்து இப்போ இறப்பு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், அதாவது ஒருத்தரோட இதய துடிப்பு நின்றுடுச்சு அப்படின்னா அந்த நபர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதய துடிப்பு நின்னதுக்கப்புறம் அந்த நபர்களால் நம்ம நாட்டில், நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உலக நாடுகளை பற்றி நம்ம பேசலை, நம்ம நாட்டில் இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் படி பார்த்திங்கன்னா ஒருத்தரோட இதய துடிப்பு நின்றுடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அவரால் திசுக்களை மட்டும்தான் தானமாக கொடுக்க முடியும். அதாவது கண், தோல், எலும்பு, இதய வால்வுகள், இந்த மாதிரி திசுக்களை மட்டும்தான் தானமாக கொடுக்க முடியும். ஸோ இறப்புலேயே இன்னொரு விதம் இருக்குது, அதுதான் நம்மளில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒன்று என்னென்னா பிரெயின் டெத், அதாவது மூளைச்சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெயின் டெத் வந்து மருத்துவ ரீதியாகவோ அல்லது மூளையில் தலையில் பலமான அடிபடுறது இல்லை ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னாலேயோ ஒருத்தர் வந்து மூளைச்சாவை நோக்கி போகிறாரு அப்படின்னா அந்த பர்சன், அந்த நபரோட இதயத்தை வந்து மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக சில மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் வரைக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கையாக இயங்க வச்சு மற்ற உறுப்புகளுக்கும் நம்ம ரத்த ஓட்டத்தை செலுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிற, அதாவது பிரெயின் டெத் ஆன ஒருத்தர் மட்டும்தான் அவரோட எல்லா உறுப்புகளையும், சொல்லப்போனால் அதான் நாங்கள் எல்லாமே சொல்லுவோம், ரீசைக்கிள் யுவர் செல்ஃப், உங்களோட முழு உடம்பையுமே நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியும், உங்களோட தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பாகத்தையுமே வந்து நம்ம வந்து இன்னும் தேவைப்படுற ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது ஃபேக்ட். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மூளைச்சாவு அடைந்த ஒருத்தரால் இதயம், ஒரு கல்லீரல், இரண்டு சிறுநீரகங்கள், இரண்டு நுரையீரல், இரு கண்கள், தோல், இதயத்தை யூஸ் பண்ணலை அப்படின்னா இதய வாழ்வுகள், இது எல்லாமே வந்து தானமாக கொடுக்கலாம். ஸோ ஒரு நபர் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டு அடைஞ்சார்னா அவரோட குடும்பம் வந்து அவரோட உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வந்தாங்கன்னா குறைஞ்சது 9 பேரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து முன்வர மாட்டாங்க, அதையும் வந்து நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, நான் பிளட் கொடுத்துட்டா எனக்கு வந்து ரத்தம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் போய் பிளட் டொனேட் பண்ணால் திட்டிருக்காங்க தெரியுமா, என்ன நம்ம பையனுக்கு காசாசியாக போட்டு சாப்பாடு போடுறோம் அங்கே போய் ரத்தத்தெல்லாம் சிந்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரத்தம் பண்ணுறது, ரத்தம் தானம் கொடுக்குறதுலாம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம், அதையும் தாண்டி இந்த ஆர்கன் டொனேஷன். ஓகே, ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து லாக்கிங்காக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே பிளட் டொனேஷன் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து எக்கச்சக்கமான டோனர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்கன் டொனேஷன் பத்தின அவேர்னஸும் வந்து மக்கள் மத்தியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா எவ்வளவு சூப்பரான விஷயம் சொன்னாலும் ஒரு சின்ன பிரேக் விட்டு சொன்னோம்னா இன்னவே சூப்பரா இருக்கும். உங்க எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் சபரி அண்ட் சௌமியா. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே, இதை பற்றி நிறைய விஷயம் பேசிட்டே இருக்கோம்ல. யா, நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டேல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் டொனேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புது விஷயம் கிடையாதுனாலும் இதில் நம்மளுக்கு புரியாத தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது, சுற்று வந்து பேசலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா. ஒரு நபர் வந்து இறந்துட்டாருன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ளே அவரால் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ண முடியும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இதை வந்து தெரிவித்தா அவங்களால இதை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மூளைச்சாவு ஏற்பட்ட ஒருத்தர் தான் இவ்வளோ உறுப்புகளை வந்து தானமாக கொடுக்க முடியும்னு நான் சொன்னேன். இப்போ மூளைச்சாவு ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து இப்போது, அதாவது இதய துடிப்பு நின்றுடுச்சு அப்படின்றத ஒரு டாக்டர் பார்த்து சொல்லிடுவாங்க இல்லைங்களா, அவர் இறந்துட்டார் அப்படின்னு. ஆனால் மூளைச்சாவு அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது, அதுக்குன்னு நம்ம சட்ட ரீதியாக பண்ண வேண்டிய சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது, அதையும் ஒரு டாக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க, 4 டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 4 டாக்டர்ஸும் ஒன்றா வந்து சட்டத்தில் சொல்லியிருக்க எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி அந்த நபர் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாருன்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதே டெஸ்ட்டை ஒரு தடவை மட்டும் பண்ண மாட்டாங்க, சட்டப்படி 2 முறை பண்ணணும். ஸோ திரும்பவும் 6 மணி நேர இடைவெளிக்கு அப்புறமும் பிறகு அதே 4 டாக்டர்ஸ் வந்து அதே செட் ஆஃப் டெஸ்ட்டை பண்ணி திருப்பியும் வந்து அந்த நபர் வந்து மூளைச்சாவு அடைந்ததை மறுபடியும் நிரூபணம் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேஷன், செகண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூளைச்சாவு அடைஞ்ச நபரோட இதயத்தை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக இயங்க வச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் அவருக்கு அவரோட மற்ற உறுப்புகளுக்கு வந்து ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நாம் நம்மளோட தேவையான உறுப்புகள் தேவைப்படுற அந்த பேஷண்ட்ஸை ரெடி பண்ணுறது, இது அவங்கள வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் அவர் மூளைச்சாவு அடைஞ்ச இவ்வளோ நேரத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது, பட் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள். எப்போ வேணால் அந்த பேஷண்ட்டோட கார்டியாக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இதய துடிப்பு நின்று போகலாம் அப்படிங்கும்போது நம்ம போட்ட எல்லா எஃபர்ட்ஸுமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் மூளைச்சாவு ஏற்பட்ட அந்த நபரோட உடல்லேருந்து உறுப்புகளை எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா
அப்படின்னா, இப்போ ஹார்ட் லங்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆர்கன் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டுடணும். ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் செயல்படணும், நம்ம வந்து ஆர்கனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் ரெசிபியண்ட்டை தேட முடியாது, நம்ம எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஆர்கன்ஸே எடுக்க போகிறோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதயம் நுரையீரலுக்கு வந்து 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணியிருக்கணும். கல்லீரலுக்கு வந்து அதிகபட்சம் 12 மணி நேரம் வரைக்கும் இருக்குது. சிறுநீரகங்களுக்கு 24 மணி நேரம் 48 மணி நேரம் அப்படி இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம எவ்வளோக்கு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த அறுவை சிகிச்சை தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு பண்ணுறோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து இந்த உறுப்போட செயல்பாட்டு திறன் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து இன்னொருத்தருக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த டிலே எல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ண போகிறோம். நல்லது பண்ணுறோம் முடிவு பண்ணியாச்சு. அது எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மேம், இந்த உடல் உறுப்பு தானம் யார் யாரெல்லாம் பண்ணலாம், அதுக்கு வந்து என்ன ஏஜ் கேட்டகரி இருக்குது? ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ளட் டொனேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து இந்த WHOன்னு சொல்லுவாங்க, அதாவது என்ன இந்த ரெட் ப்ளட் செல்ஸ்லாம் எவ்வளோ இருக்கணும், ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கும், நிறைய க்ரைட்டீரியா சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உடல் உறுப்பு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து க்ரைட்டீரியா இருக்குது மேம்? ஓகே, இப்போ உடல் உறுப்பு தானம் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் ஒருத்தர் உடல் உறுப்பு தானம் பண்ணுறாரு அப்படின்னா இதில் வந்து ஏஜுன்னு வந்து ஸ்ட்ரிக்டான எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை. அதாவது 18 வயதுக்கு கீழே இருக்க ஒருத்தர் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டு இறந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பேரண்ட்ஸ் வந்து சைன் பண்ணி ஆகணும். 18 வயசுக்கு மேலே இருக்கிற யார் இறந்தாலும் அவங்களோட நியர் ரிலேட்டிவ்ஸ் அதாவது நெருங்கின உறவினர்கள் யார் வேணால் வந்து சம்மதம் தெரிவிக்கலாம். இதில் வந்து ஏஜ் வந்து பெரிய ஒரு இந்த வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து 80 வயசு ஆன ஒருத்தரோட லிவரை கூட எடுத்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கண்ட்ரியில். அதே டைமில் 20 வயசு இளைஞரோட லிவரை கூட நம்மளால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த நபர் இறக்கும்போது அவரோட உறுப்புகள் எந்தெந்த எவ்வளோ எந்த அளவுக்கு நல்லபடியாக பயன்பாட்டில் இருக்குது, அது எந்த அளவுக்கு தேவையான ரெசிபியண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து தீர்மானிக்கப்படுறோம். ஸோ ஏஜ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா கிடையாது ஆர்கன் டொனேஷனில். இது எல்லாமே ஒருத்தர் இறக்கும்போது தான் நம்ம தீர்மானிக்கிறோம். இதை தவிர நம்ம நார்மலாக சொல்கிற இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இந்த மாதிரி பிளட் கேன்சர் இல்லை எனி டைப் ஆஃப் கேன்சர் இதெல்லாம் இருக்கிறவங்களாம் வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இதனால் அந்த ஆர்கன் நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கும் அந்த நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நோய்கள் இருக்கிறவங்க மட்டும் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்கு முடியாது. ஓகே 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 மேம். இப்போ டொனேஷன் பற்றி வந்து சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளட் டொனேஷன்னா கூட வந்து பிளட் வாங்கி பிளட் பேங்க்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது தேவைப்படும் ஒரு நபர் வந்து கேட்கும்பொழுது அவங்களுக்கு அதை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அது ஆர்கன் டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக இங்கேருந்து எடுத்து இன்னொருத்தருக்கு புகுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த பக்கம் யார் இருக்காங்கன்றதும் தெரியணும், அந்த பக்கம் யார் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்டிப்பேன். நான் வந்து என்னோடய ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணணும், நான் ஒரு ஆர்கன் டோனராக வந்து மாறணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்ததுன்னா இதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லுங்க மேம், என்ன ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து நான் எடுக்கணும். அதே மாதிரி இந்த டோனர் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இப்போ நம்ம வந்து உயிரோடு இருக்கோம், ஆனால் நாம் இறந்ததுக்கப்புறம் நம்மளோட உறுப்புகள் யாருக்காவது பயன்படணும் அப்படின்னு நம்ம விருப்பம் தெரிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த டோனர் கார்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்மளோட மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகவே செயல்படுற ஒரு அமைப்பு இருக்குது, அது வந்து கேடவர் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயோ அல்லது மோகன் ஃபவுண்டேஷன், நாங்கள் அதுக்காகவே வேலை பார்க்குற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், ஸோ எங்கக்கிட்டேயோ வந்து நீங்கள் அந்த டோனர் கார்டை வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களோட விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணுவீங்க, அவங்க அதுக்கு பதிலாக ஒரு டோனர் கார்டு கொடுப்பாங்க. இதில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா அந்த டோனர் கார்டை ஃபில் பண்ணி நம்ம எப்பவும் நம்ம கூடையே வச்சுக்கணும், ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஓகே நான் வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், அதனால் ஆர்கன் டோனர் கார்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோடு இது முடியாது. ஏன் அப்படின்னா என்ன தான் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நான் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் நான் இறந்ததுக்கப்புறம் முழு முடிவுமே சட்டப்பூர்வமாக என் குடும்பத்தார்கள் தான் தெரிவிக்கணும். ஸோ என்னோடய முடிவு மட்டுமே இது வந்து முடிவால் மட்டுமே இது வந்து முழுமை அடையாது. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்க, ஓகே நான் ஆர்கன் டோனர் கார்டு வச்சுருக்கேன், இப்போ நான் இறந்துட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ யாருக்குமே வந்து அவங்க யாரும் போய் தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி மூளைச்சாவு வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் நடக்க போகுது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தரை வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக
அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் கவுன்சிலர்ஸ் அல்லது டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களோட குடும்ப நபர் வந்து மூளைச்சாவு இறந்துட்டார், ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ஸோ உங்களுக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஃபேமிலி கிட்டே பேசியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த டைமில் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இல்லைனா திடீர்னு போய் ஏற்கனவே அவங்க வந்து அவங்களோட குடும்ப நபர்களை இழந்திருக்காங்க, அந்த டைமில் போய் நம்ம அதுக்கும் மேலே ஆர்கன் டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களால கண்டிப்பாக யோசிக்க முடியாது. ஸோ அதனால தான் எல்லார்கிட்டையும் நாங்கள் வந்து டோனர் கார்டு எடுக்க வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்கிற விஷயம், முதல்ல போய் உங்கள் ஃபேமிலி கிட்டே பேசுங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்லுங்கள், இதில் உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த டோனர் கார்டு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு கருவியாக கூட பயன்படும். இப்போ நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என் டோனர் கார்டை என் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட காட்டலாம், என் ஃபேமிலி கிட்டே காட்டலாம், என் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே காட்டலாம். ஸோ எல்லாருக்குமே அவேர்னஸ் வர்றதுக்கான ஒரு கருவியாகவும் இந்த டோனர் கார்டு பயன்படும். மேம், நான் ஒரு ஆர்கன் டோனர் தான், என்கிட்ட டோனர் கார்டும் இருக்குது, ஆனால் என் ஃபேமிலிக்கும் தெரியும் நான் வந்து இந்த மாதிரி டோனர் கார்டு வச்சுருக்கேன். இருந்தாலும் என்னோடய உறுப்புகள் வந்து பல பேருக்கு பயன்படாமல் போக வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இப்போது ஒருத்தர் டோனர் கார்டு வச்சுருக்காரு, அவர் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டு அடைஞ்சிட்டாரு, அவரோட குடும்பமும் சரி நாங்கள் ஆர்கன் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க. அதையும் தாண்டி உங்களோட உறுப்புகள், ஒருத்தரோட உறுப்புகள் பயன்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த நேரத்தில் அந்த உறுப்பு எப்படி எப்படி செயல்படுதுன்னு பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த நேரத்தில் அந்த உறுப்புகள் வந்து சரியாக செயல்படாமல் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ரெசிபியன் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த உறுப்புகளை வந்து பயன்படுத்த முடியாது. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி மூளைச்சாவு ஏற்பட்ட ஒருத்தரோட நபரை வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக அவரோட இதயத்தை வந்து துடிக்க வச்சு ரத்தத்தை ஓட்டத்தை செலுத்திட்டு இருக்கோம். ஸோ எந்த நிமிஷம் எப்படி ஸ்டாப் ஆகும் நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஃபேமிலி ஓகேன்னு சொன்னப்புறம் கூட நாங்கள் நிறைய டோனர்ஸை வந்து லூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா திடீர்னு வந்து அந்த இதய துடிப்பு வந்து நின்றுடும். ஸோ அந்த சமயத்தில் நம்மளால எந்த ஆர்கன்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ போகிறது அது ஒருத்தர் வந்து உறுப்பு தானம் பண்ண விருப்பப்பட்டு ஃபேமிலியும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமும் அந்த உறுப்புகள் வந்து பயன்படுத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து மோகன் ஃபவுண்டேஷன்லேருந்து சுஜாதா மேம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஆர்கன் டொனேஷன் சம்மந்தமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்கன் டொனேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மித்ஸ்லாம் வந்துருக்கு. நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, ஐயோ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்கு ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட வந்து நினைப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமோஷனலாக வந்து நினைப்பாங்க, ஐயோ நம்ம வந்து ஏன் ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி முன்னாடியே நடக்கிறோம் அப்படிங்கிற வந்து கெட்ட விஷயமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நல்லா நடக்கிறப்ப இப்போ ஏன் கெட்டதை பற்றி பேசுகிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பர்த்டே ஆர்கன் டொனேட் பண்ணுறா, நீ ரிஜிஸ்டர் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன்னா நல்லதப்போ ஏன்டா வந்து கெட்டதை பற்றி பேசிட்டு இருக்க, சொல்ல போனால் இது கெட்டதே கிடையாது, உன்னதமான ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் கூட. சில நேரங்களில் இந்த மாதிரியான இமோஷனல் விஷயங்களை வந்து கொஞ்சம் மூட்டைக்கட்டி வச்சுட்டு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கீங்க இனியவை இன்று வித் சப்ரி அண்ட் சௌமியா. இன்றைக்கி பார்த்தினா நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டே, இதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். நான் சௌமியா மேம் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாகவும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குல்ல. ஏன் நம்ம என்ன நம்ம ரொம்ப சாதாரணமாக இதை வந்து ட்ரீட் பண்ண முடியாது, இதுக்கு எக்கச்சக்க ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சட்ட ரீதியாக தான் நடக்குது அப்படிங்கிறதால யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத நாம் இங்கே பதிவு பண்ணிடலாம். அதாவது மேம்டே கேட்டுடலாம் சொல்லிட்டு சரியா. நாம் ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்போம், ஒரு சின்ன குழந்தையோட இருதயம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னொருத்தருடைய லைஃபை வந்து சேவ் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மைனர் டோனர்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் வந்து ஒரு டோனர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கான லீகல் இஷ்யூஸ் என்ன, லீகலாக அதுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்றதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உயிரோடு இருக்கும்போது நம்ம உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படின்னா 18 வயதுக்கு கீழே இருக்கிற மைனர் யாருமே வந்து உயிரோடு இருக்கும்போது உடல் உறுப்பு தானம் பண்ண முடியாது ஓகேங்களா. இறந்ததுக்கப்புறம் உடல் உறுப்பு தானம், ஏதாவது ஒரு 18 வயது கீழே இருக்கிற யாராவது ஒரு குழந்தை வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால் பிரெயின் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போது அவங்களோட ஆர்கன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து சைன், அதாவது லீகலாக வந்து அவங்க வந்து கன்சென்ட் கொடுக்கணும். ஓகே எங்களோட குழந்தையோட ஆர்கன்ஸை வந்து தேவைப்படுற ஒருத்தவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டப்பூர்வமான அந்த படிவத்தில் சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த மைனர் பேஷண்ட்ஸ் பிரெயின் டெத் ஆன மைனர் பேஷண்ட்ஸோட ஆர்கன்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே மேம். மேம் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பூர்வமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட ரீதியாக நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமான விஷயம் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இந்த விஷயத்தில் எவ்வளோ தூரம் இருக்குது மேம்? அதாவது நம்ம நாட்டில் வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து 1994 இந்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது உறுப்பு தானம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு சொல்லுது, இறந்ததுக்கப்புறம் உடல் உறுப்பு தானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னன்றதையும் அந்த சட்டம் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கும்போது நம்ம வந்து
உடலுறுப்பு தானம் வந்து இப்போ நம்ம குடும்ப நபர் யாருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்றதுனால நம்ம சட்டத்துக்கு விரோதமாக நமக்கு தெரியாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நம்ம வந்து ஆர்கன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறது அதெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சட்டம் வந்து வன்மையாக கண்டிக்குது. அதே சமயத்தில் இறந்ததுக்கப்புறம் ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதை இந்த சட்டம் முழுமையாக வந்து ஊக்குவிக்குது. இப்போ இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து நம்ம வந்து அந்த சட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாநிலமும் நம்ம அதை செயல்படுத்திட்டு வரோம். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லீடிங்கில் இருக்கிறது தமிழ்நாடு தான். ஏன் அப்படின்னா எகெயின் வந்து நம்மளோட மாநில அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு வந்து இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்காக நிறைய வந்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், அதாவது நம்ம நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆஃபீஸஸ் எல்லாம் ஒன்றா வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஜிஓஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நம்ம வந்து இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுற விஷயங்களுக்கு கூட அவங்க வந்து இல்லை இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ இருக்கிற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு லீடிங்கில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கவர்மெண்ட் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்ஸ் ப்ளஸ் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். இதுதான் ஸோ இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பற்றி நீங்கள் வந்து பேசிட்டு இருந்தீங்க மேம். பட் இப்போ வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது வந்து உடனே நடந்துடக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு எக்கச்சக்கமான லீகல் இஷ்யூஸ் பற்றியும் நீங்களே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இஃப் சப்போஸ் வந்து ஒரு நபர் அவரோட ரிலேஷனுக்கு வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சட்டப்பூர்வமான ஒரு சர்டிஃபிகேஷனோட முன் வராரு அப்படின்னா உடனே அவரோட அந்த ஆர்கன் டொனேஷன் வந்து நடக்குமா இல்லை வரிசைப்படி தான் வந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வரும்போது அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இப்போ வந்து என்னோடய குடும்ப நபர் ஒருத்தர் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டு அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் அவரோட உறுப்புகளை தானமாக கொடுக்க முன் வரேன். பட் இருந்தாலும் என் ஃபேமிலியிலே இன்னொருத்தவங்க வந்து ஒரு கிட்னிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு கிட்னியை மட்டும் என்னோடய குடும்ப வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒருத்தர் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவங்களோட கேள்வி இல்லைங்களா? அதனால் அது வந்து நம்ம நம்ம கண்ட்ரியில் வந்து அப்படி பண்ண முடியாதுங்க, நம்ம நாட்டில் அப்படி பண்ண முடியாது. அதாவது இது வந்து உடல் உறுப்பு தானம், நம்ம தானமாக கொடுக்குறோம். ஸோ தானமாக கொடுக்கும்போது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறது தான் தானம், ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் எந்தெந்த உறுப்புக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களோட வெயிட் லிஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தரோட உடல் உறுப்பு தானமாக வரும்போது இந்த உறுப்பு அந்த ப்ரையாரிட்டி படி தான் போகணும். இப்போ ஒன்றாவது நம்பர்னால் அவருக்கு தான் போகணும், ரெண்டாவது நம்பருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் டிசைட் பண்ணும். ஸோ அதை விட்டு எங்களை இப்போ எங்ககிட்ட நிறைய ஃபேமிலி சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லா ஆர்கன்ஸும் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு கிட்னியை மட்டும் என்னோட சித்தப்பா பிள்ளைக்கோ இல்லை பெரியப்பா பிள்ளைக்கோ கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அதை தானமாகவே ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற சுச்சுவேஷனில் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னே நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ தானம்னு ஒரு ஃபேமிலி முன் வரும்போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் வரணும். அதுதான் இப்போ நிறைய ஃபேமிலி கேட்பாங்க, ஒரு ஆர்கன் இப்போ கண்ணை மட்டும் எங்களோட ரிலேட்டிவ் தேவைப்படுது கொடுத்துருங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி விஷயங்களையும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். ரெண்டாவது, ஓகே எல்லா ஆர்கன்ஸும் எடுத்துக்கோங்க, நீங்கள் யாருக்கு வேணால் கொடுத்துக்கோங்க ஆனால் யாருக்கு கொடுக்குறீங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து அவங்கள பார்க்கணும் அவங்கக்கிட்ட பேசணும். ஏன்னா எங்களோட குடும்ப நபர் வந்து அந்த நபரில் போய் வாழ போகிறாரு, ஸோ அவங்கள பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க எமோஷ்னலாக பேசுகிறாங்க, நாளைக்கு வந்து அந்த எமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா, டிரான்ஸ்பிளான்ட் ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் தானமாக கொடுக்க முன்வர ஃபேமிலி எந்த நிபந்தனை வச்சாலும் அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ கடைசி வரைக்கும் தானம் தானமாக இருந்தால் தான் அது வந்து மிகச்சிறந்த விஷயமா இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நபருக்கு வந்து ஆரோக்கியம் கம்மியாக இருந்தால் அவரால் உடல் தானம் செய்ய முடியுமா? அதாவது ஆரோக்கியம் கம்மி அப்படின்னா இப்போது அதாவது நீங்கள் இப்போ எப்படின்னா இப்போ டயாபெட்டிஸோ இல்லை பிளட் ப்ரெஷரோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயங்கள் ஆகிடுச்சு நம்ம கண்ட்ரியில். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து அந்த நேரத்தில் அந்தந்த உறுப்புகள் எப்படி வந்து செயல்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் டயாபெட்டிஸ் இருக்கலாம் ஆனால் அவரோட லிவர் நல்லா இருக்கலாம், கிட்னி நல்லாலாம் போகலாம் அப்படிங்கும்போது அந்த லிவரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி தேவையான ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அவர் இறக்கும்போது அவரோட உறுப்புகள் எந்தெந்த அளவுக்கு செயல்படுது அதுக்கான காத்திருக்கிறவங்களோட அதுக்கேற்ற பேஷண்ட்ஸ் காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இந்த ஆர்கன் டொனேஷனில் வந்து ஏதாவது ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கா மேம்? அதாவது உயிரோடு இருக்கும்போது நம்ம வந்து ஆர்கன் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே சர்ஜரிக்கு வந்து அந்த நபரை உட்படுத்தணும். ஸோ அதனால் அதில் ரிஸ்க் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இறந்ததுக்கப்புறம் அவர் தான் இறந்துட்டார் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து எதுவும் கிடையாது. நம்ம வந்து நம் தேவையில்லாமல் யூஸ் ஆகாமல் போக போகிற உறுப்புகளை வந்து கொடுத்து பலருக்கு வாழ்வழிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ உயிரோடு இருக்கும்போது ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுல சில சில ஆபத்துகள் இருக்குது.
ஓகே. ஸோ எனக்கு வந்து ஆர்கன் டொனேஷன் பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டொனேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே இதை ஆடாக இருக்கும்போதே வந்து தெரியுது, இது வந்து நம்ம ஒரு தானம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வச்சு தான் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. டொனேஷன் பார்த்தோன்னா சில பேர் பல பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நோட் எடுத்து 100 ரூபா டொனேஷன், 200 ரூபா டொனேஷன் அப்படின்னு அந்த பேரையே மாற்றிட்டாங்க. ஆனால் டொனேட் பண்ணுறங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம், ஒரு புனிதமான ஒரு விஷயம் இல்லை. யா, ஸோ அதை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம லீகலாகவும் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதுகு மஃபம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் சபரி. ஓகே சௌமியா, பத்தியா எவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்களும் வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஆர்கன் டோனராக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக. அது வரைக்கும் ஒரு ஐடியா இல்லாத ஒருத்தங்க நம்ம ப்ரோக்ராம் பற்றி கண்டிப்பாக எத்தனை பேர் வந்து ஃபீட்பேக்கில் சொல்ல போகிறாங்க, அப்புறம் நம்ம செக்மெண்ட் பார்த்ததுக்கெல்லாம் அப்புறம் கண்டிப்பாக நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணாமலே வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே பண்ணணும். எல்லா விஷயத்துல ஒரு சின்ன நேர்மை இருந்தால் தான் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அமையும் இல்லையா. கண்டிப்பா, இந்த நேர்மை தான் ஞாபகம் இருப்பது. அடுத்து வந்து நம்ம இரேன் பசர் என்ன சொல்ல போறாரு, இதை பத்தி தான் அவரும் வந்து சொல்ல போறாரு. அதுக்கான லீடா இது. அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பெரிய பெரிய விஷயத்துல தான் நான் வந்து நேர்மையா இருப்பேன், நான் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய விஷயங்கள்ல தான் வந்து நேர்மையா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சின்ன சின்ன விஷயத்துல கூட வந்து நேர்மை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல வேற ஒரு பழமொழி வச்சிருப்பாங்க, அதாவது ஒரு மூட்டை அரிசியில இருந்து ஒரு கை மூட்டை கொஞ்சோண்டு ஒரு கை அரிசியல்னா அது வந்து தப்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதுனாலும் தப்பு தப்பு தான் இல்ல, அண்ணியின் மாதிரி நீங்க அவதாரம் எடுக்கிறதுக்குள்ள தப்பு தப்பு தான் எப்படி இருந்தாலும் சரியா. யா பார்க்கலாம். யார்கிட்டயுமே எந்த ஒரு கட்டத்திலையும் எதற்காகவும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒருத்தர் வாழ்ந்தா அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் அதுதான் சுயமரியாதையாக இருக்க முடியும். யாராவது ஏதாவது கொடுப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க நமக்கும் கொடுக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறது சுயமரியாதை ஆகாது. தவறான காரணங்களால் பணம் வந்தால் அதை ஏற்றுக்கிறது சுயமரியாதை ஆகாது. ஏன்னா அவங்க எதுக்கு நமக்கு பணம் கொடுக்கணும், நம்ம கடமையை செய்கிறோம். ஆக நேர்மை என்பது சுயமரியாதையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிற போது தான் அது இயல்பான வாழ்க்கையாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் நேர்மை என்பது ஒரு நேர்மறையான ஒரு விஷயம். அது அந்த நேர்மறையான விஷயத்தை வளர்ப்பதற்கு நேர்மறையாக நாம் சிலவற்றை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தட்ட போய் நீங்கள் அதை செய்யாதீங்க, போய் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்கிறத விட உண்மையை பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மிக மேன்மையான அணுகுமுறையாக இருக்க முடியும். அப்போ எந்த இடத்துலையும் நம்ம கையேந்தக்கூடாது. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் இந்த கோயிலில் சுண்டல் கொடுத்தாங்க. கொஞ்சம் அந்த சுண்டல் கொடுக்கும்போது அது ஒரு பிரசாதம்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பிரசாதம்னு சொல்லி வாங்குறதுக்கெல்லாம் போட்டி போட்டு நானும் போட்டி போட்டு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த சுண்டல் கொடுக்குறவர் சொன்னார், என்ன பறக்குறீங்க ஒழுங்காக வரிசையாக நில்லுங்க அப்படின்னார். ஒரு மாதிரி சுருக்குன்னு அன்னையிலேருந்து நான் எந்த கோயிலுக்கு போனாலும் பிரசாதம் வாங்கும்போது அப்படி அதை தவிர்த்துட்டு இப்படி வந்துடுவேன். அது ஒரு வகையில் பிரசாதம் போய் சேரணும் இதெல்லாம் உண்மை தான். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த ஒரு சொல் வந்து வாழ்க்கையில் எதற்காகவும் நம்ம கையை நம்ம இப்படி காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. இது இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை வந்து யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம யார் எதை கொடுத்தாலும் அதை அவங்க வற்புறுத்தி கொடுத்தா அன்பின் காரணமாக வாங்கலாமே ஒழிய அதுக்காக நாம் பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்படிப்பட்ட குழந்தைகள் வந்து எந்த காலத்துலேயும் அவங்க பணியை செய்கிறதுக்கு யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. நான் நேர்மையாக இருப்பது என்பதை காட்டிலும் மிக உயர்ந்த சுயமரியாதை எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு அந்த குழந்தை நின்னும்போது தான் அது என்ன அட்டெம்ப்ட் பண்ணாலும் அது எந்த ஒரு செயலையும் செய்யாது, தீய செயலை செய்யாது, செய்கிற செயலுக்கு எதையும் எதிர்பார்க்காது. இந்த உலகம் எப்படின்னா வாங்கி கொள்வதற்கு எப்போதும் தயாராக இருக்கிற உலகம், அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா இதுக்கு நாம் யோக்கியதை உள்ளவர்களாக இல்லையாங்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. மற்றவங்கக்கிட்ட வாங்கும்போது ஒரு முகம், நாம் கொடுக்கும்போது ஒரு முகம், விற்கும்போது ஒரு முகம், வாங்கும்போது ஒரு முகம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. சாணக்கியர் வந்து அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறாரு, விற்பதற்கு ஒரு தராசு யூஸ் பண்ணணும், வாங்கிறதுக்கு ஒரு தராசு யூஸ் பண்ணுங்கிறார். அந்த திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் நின்று அப்படிங்கிறார். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், தவறான முறையில்
நாம் எதை சம்பாதிச்சாலும் மற்றவங்களை அழை வச்சு சம்பாதிச்சா அது வந்து நம்மளை அழை வச்சு நம்மக்கிட்டேருந்து போயிடும் அப்படிங்கிறார். இன்னொன்று சொல்கிறாரு, தவறான வழியில் செல்வத்தை சேர்த்தா அது வந்து ஒரு சுடாத ஒரு சட்டியில் வைக்கிற நீர் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அல்ல, சுயமரியாதை என்பது நேர்மையோடு சம்பந்தப்பட்டது. யாரிடமும் எதற்காகவும் நான் கையேந்த மாட்டேன். ஒரு பணிக்காகவோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ கையேந்த வேண்டிய அவசியமில்லை என்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நேர்மையாக இருப்பார்கள். நேர்மையை காட்டிலும் உலகத்தில் உயர்ந்த சுயமரியாதை ஒன்று கிடையாது. ஏனென்றால் நேர்மையாக இருப்பவனை யாரும் படிக்க முடியாது, குறை சொல்ல முடியாது. எனவே நேர்மையை அறமாகவும் சுயமரியாதையும் ஆகவும் பார்க்கும் மனப்பான்மையை சொல்லித் தருவோம், இளைய சமுதாயத்தை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக ஒரு விஷயம் நான் வந்து சொல்லித்தரேன், நீங்கள் கற்றுக்கோங்க சபரி. ஆமாம், இந்த வழக்கம் நம்ம ஒரு வெப்சைட் சொல்லுவோம். இன்றைக்கி வெப்சைட் ஓகே, நீங்கள் சொல்கிற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், நான் மட்டும்தான் ஹியூமன் அனாட்டமி பற்றி தெரிஞ்சுப்பேன். நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா? இல்லைங்க, இருங்க, அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பாடியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது இல்லையா. நம்மளை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டியன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து innerbody.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் நான் வந்து சொல்லப் போகிறேன். ஸ்பெல் பண்ணி innerbody.com innerbody.com. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் அனாட்டமி இருக்குல்ல, இந்த அனாட்டமி பற்றின உங்களுக்கு எல்லா சோர்ஸஸும் வந்து இதில் வந்து கிடைக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கெலட்டன் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கினாலோ, இல்லை வந்து மஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலை, அதில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சூப்பர் பாடின்னா வந்து சொல்லாது, சுருக்கமாக சொல்லலாம், எத்தனை சிஸ்டம் இருந்தாலும் உங்கள் வீட்டு சிஸ்டமில் உட்காந்து இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிங்கன்னா உடம்புல இருக்க எல்லா சிஸ்டத்தை பத்தியும் தெளிவா தெரிஞ்சிடும், கரெக்டா இல்லையா? இப்படி ஒரு பஞ்சுக்கு தாயா நீ வந்து சமயம் வந்து பண்ற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே ஒரு நாலேஜ் இஸ் குட் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் இந்த துறையில இருக்கேன், ஸோ இதை சம்மந்தம் மட்டும்தான் வந்து தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு இல்லாம வேறிடா நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சூப்பரான விஷயங்கள். ஸோ இந்த வெப்சைட் வியூவர்ஸ், இந்த வெப்சைட் போனீங்கன்னா நம்ம உடம்புல என்னென்ன நடக்குது, என்னென்ன சிஸ்டம்லாம் என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு சூப்பரா தெரிஞ்சுக்கலாம் சௌமியா சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டேன் சௌமியா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக். ஓகேவா, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இந்த ஃபீட்பேக்கில் எத்தனை பேர் வந்து ஆர்கன் டொனேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீட்பேக் எழுதி போடுறீங்க. ஓகேவா, அதை எப்படி போடுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் மெயில் பண்ணோம் அப்படின்னா ஃபீட்பேக் அட் ரேட் ஆஃப் புதியோகம் .tv அப்படிங்கிற மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிவிடலாம். அப்படின்லாம் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, இந்த அட்ரஸ்க்கு வந்து அழகாக ஒரு கைப்பட லெட்டர் எழுதி போடலாம். இல்லை நாங்கள் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் கால் பண்ணி பேசலாம். என்ன சோமியா, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க. அடுத்து என்ன, நான் வந்து பேசுகிறேன். ஏன் இவ்வளோ மூச்சு வாங்க இந்த பையன் பேசுகிறானா, உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. புதியோகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று சௌமியா அண்ட் சபரி.